ஆகாயத்தை போல் அப்பழுக்கற்றவர் தினகரன். தினகரன் என்னும் எரிமலையை எச்சில் துப்பி எதுவும் செய்ய முடியாது என மதுரையில் தினகரன் கைதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் ஒரு துரோகி, அவன் ஒரு காட்டி கொடுப்பவன் என்று புரிந்து கொள்ளாமல், சின்னம்மாவின் தியாகத்தையும் புரிந்து கொள்ளாமல் பதவியில் அமர வைத்த ஜெயலலிதா ஒரு ஆற்றல் இல்லாதவர் என்று ஜெயலலிதா மீது பரபரப்பு புகார் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய கட்சியை காட்டி கொடுக்க மூன்று முறை முதலமைச்சர் பதவியை அனுபவித்த துரோகி பன்னீர்செல்வம் முன்வந்துள்ளார். இதை முறியடித்து தீர்வது என்று டிடிவி தினகரன் தலைமையில் வேள்வி தொடங்கியுள்ளோம். செய்யாத குற்றத்துக்கு அவர் மீது பொய் வழக்கை தொடங்கி அவரை திகார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர் சிறைச்சாலையில் நிலாச்சோறு உண்டு கொண்டிருக்கிறார். அதிமுக என்ற ஆளுமை மிகுந்த கட்சியை தினகரனால்தான் வழிநடத்த முடியும் என நம்பினோம். இருண்டு கிடக்கிற இதயங்கள் தினகரனால் வெளிச்சமடையும் என நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் காலம் காலமாக எங்கள் மீது வெந்நீர் ஊற்றி கொண்டிருப்பவர்கள் பன்னீரை வைத்து இந்த கட்சியை உடைத்து விட்டார்கள். டிடிவி தினகரன் எரிமலை, எச்சில் துப்பி அவரை எதுவும் செய்ய முடியாது. டிடிவி தினகரன் எங்கள் வானம், குச்சிகள் பட்டு வானம் கிழிந்து விடாது. மேலூர் மதுரையில் எங்கள் அறப்போராட்டத்தை நடத்தினோம், அதுபோல் தேவக்கோட்டையில் நடத்த உள்ளோம். தினகரனை மீட்கும் வரை எங்கள் அறப்போர் தமிழகம் முழுவதும் தொடரும் என நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Please subscribe to Today's Cinema.